இப்போது விஜய் நந்தினிக்கு வைர நெக்லஸ் அணிவித்தது எந்த அசம்பாவிதத்தை முன்கூறியது என்று பார்ப்போம். அதற்கு அடுத்த நாளே டைட்டான் சப்மரீன் உடைந்து மூழ்கியது மகாபாரதத்தை குறிப்பதால் இந்த வைர நெக்லஸ் விவகாரமும் டைட்டான் சப்மரீன் உடைந்து மூழ்கியதும் மகாபாரதத்தை நினைவுகூரும் ஒரு மிகப்பெரிய அழிவை முன்கூறுகிறது. இப்போது விஜய் லியோ படத்திலும் நடிப்பதால் இவர் சகுனி வேடமும் போடுவது அதை உறுதி செய்கிறது. அதனால் கிருஷ்ணனை குறிக்கும் டைட்டான் சப்மரீன் பஞ்சபாண்டியரோடு நீரில் மூழ்கியது மகாபாரத ரிப்பீட்டைத்தான் முன்கூறுகிறது. ஆசீவகத்தை குறிக்கும் இந்த ஆண்டோ அல்லது கிருஷ்ணரை குறிக்கும் அடுத்த ஆண்டோ நான் முன்பு கூறியது போலவே சுனாமியை ஏற்படுத்தி தென் தமிழகத்தை மூழ்கடித்து கூடன்குளம் அணு உலைகளை வெடிக்க வைத்து தென் தமிழகத்தையும் வட இலங்கையையும் நீராலும் நெருப்பு எனும் அணுக்கதிர்களாலும் அழிக்க பிண்டாரிகள் திட்டம் போட்டிருக்கலாம். மக்களே, எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. இளைஞர்களே, மாணவர்களே, முதல் மார்க் எடுத்த நந்தினிக்கு அவரது மேல் படிப்பிற்கு உதவும்படி நடிகர் விஜய் பணக்கொடை கொடுத்திருக்கலாமல்லவா? அதைத்தானே புத்தியுள்ள எவனும் செய்வான். படிக்க வேண்டிய பெண்ணுக்கு எதற்கு விலை உயர்ந்த அழகு சாதனம்? சிந்தித்து பாருங்கள் மாணவர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த வைர நெக்லஸின் விலை 10 லட்சம் ரூபாய் என்று அறிகிறோம். இவ்வளவு விலை உயர்ந்த வைர நெக்லஸை விஜய் விளம்பரத்திற்காக கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் அந்த நெக்லஸை ஜூம் செய்து காட்டியிருப்பார்கள். இது மகாபாரத ரிப்பீட் சடங்கை முன்கூற கொடுக்கப்பட்டதால்தான் டைட்டானிக் மூலமாக குட்டு உடைந்துவிடுமோ என்று அஞ்சிய விஜய் அந்த நெக்லஸின் க்ளோஸ்அப் ஷாட்டை காண்பிக்கவே இல்லை. டைட்டானிக் நெக்லஸோடு நந்தினி நெக்லஸை ஒப்பிட்டு பார்க்க நெக்லஸின் க்ளோஸ்அப் ஷாட்டை வீடியோவிலும் புகைப்படங்களிலும் தேடி பார்த்த எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இப்போது நீங்கள் பார்ப்பது ஒரு லோ டெஃபினிஷன் புகைப்படம்தான். மாணவியான நந்தினியின் நெக்லஸ் காதலை குறிக்கும் நீல நிறத்தில் இல்லாவிட்டாலும் டைட்டானிக் நெக்லஸ் போலவே, மீண்டும் சொல்கிறேன், டைட்டானிக் நெக்லஸ் போலவே இதுவும் முக்கோண வடிவில் உள்ளதை காணுங்கள். ஆக விஜய் கொடுத்தது அன்பளிப்பல்ல, சடங்கு பரிசு என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே நந்தினிக்கு கொடுக்கப்பட்ட இந்த வைர நெக்லஸ் டைட்டானிக் படத்தில் ரோஸுக்கு கொடுக்கப்பட்ட வைர நெக்லஸைத்தான் குறிக்கிறது. அப்படியானால் டைட்டானிக் மூழ்கியது போலவே விஜய் தனது நெக்லஸ் அன்பளிப்பின் மூலம் முன் சொன்ன டைட்டான் சப்மரீன் உடைந்து மூழ்கியது கூடன்குளம் அணு உலைகள் உடைந்து தென் தமிழகம் சுனாமியால் மூழ்க இருப்பதைத்தான் குறிக்கிறது. விஜய் எவ்வளவு ஆபத்தானவர் என்பது இப்போது புரிகிறதா? விஜய் வைர நெக்லஸ் கொடுத்ததற்கும் டைட்டான் சப்மரீன் உடைந்து மூழ்கியதற்கும் தொடர்புள்ளதை பார்க்கும்போது உலகின் சதிகார கும்பலுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு நமக்கு அச்சத்தை கொடுக்கிறதல்லவா? 2004 சுனாமியை ஏற்படுத்திய இந்த கொலைகார கும்பலோடு தொடர்புடைய இவர் ஆட்சியில் அமர்ந்தால் இவரால் எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? எனவே உலக வில்லன்களின் ஏஜென்டான இவர் ஹீரோ அல்ல, ஜீரோ. இவர் மட்டுமல்ல, அனைத்து திரை நாயகர்களுமே ஜீரோதான். இந்த நாயகர்கள் பிராமணர்கள் சொன்னதை செய்யும் கொத்தடிமைகள். இவர்கள் நம்மை அரசாண வந்தால் வழக்கம் போல இவர்களை வைத்து நம்மை வஞ்சம் தீர்ப்பார்கள் பிராமணர்கள். மேலும் நாயக நடிகர்கள் யாருமே தமிழர் கிடையாது. எதற்கும் லாயக்கில்லாத ஒழுக்கமில்லாத கூத்தாடிகளை வைத்துத்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது பிராமணனின் திட்டம். ஆனால் தமிழர்கள் தங்களின் சொந்த மண்ணை ஒருபோதும் தாங்களே ஆளக்கூடாது என்பதுதான் பிராமணனின் நிலையான திட்டம். அதனால் நாயக நடிகர்கள் யாருமே தமிழராக இருக்கக்கூடாது. இப்போது இந்த அரசியல் புரிந்ததா? மாணவர்களே, சிந்தியுங்கள். நீங்கள் கண்ணால் காணும் இந்த உலகம் பொய்யானது. நீங்கள் பார்க்கும் திரைப்படங்களும் முழுக்க முழுக்க பொய் மட்டுமல்ல, மக்களை சீரழிப்பவை. எனவே சினிமா என்ற ஒளியில் விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்து மடியாதீர்கள். விஜய் போன்ற கூத்தாடிகளுக்கு தேர்தலில் வாக்களித்து நாசமாய்ப் போகாதீர்கள். நடிகன் என்பவன் நல்லவன் அல்ல,
நல்லவன் போல நடிப்பவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தம்பி விஜய், கன்னடரான நீங்கள் தமிழராகிய எங்களை ஆள நினைப்பது மிக மிக தவறு. இப்போது காலம் மாறிவிட்டது. தமிழர்களுக்கு இப்போது விபரம் தெரிந்துவிட்டது. எனவே ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இப்படி தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் ஐந்தாம் தமிழர் சங்கமும் சொல்வதால்தான் அந்த நிகழ்வில் விஜய் ஒரு சில சோசியல் மீடியாக்கள் ஒரு அஜெண்டாவோடு செயல்படுகின்றன என்றார். ஆமாம் விஜய், தமிழ்குடியில் பிறந்த தமிழனுக்கும் தமிழ்குடியில் பிறந்த தமிழச்சிக்கும் பிறந்த அறிவும் ஒழுக்கமும் கொண்ட தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். வந்தேரிகள் ஆளக்கூடாது என்பதுதான் எங்களது அஜெண்டா. விஜய் தமிழர் அல்ல என்று நாங்கள் நிறுவியதால் எங்களைத்தான் விஜய் அஜெண்டாவோடு வேலை செய்யும் ஒரு சில சோசியல் மீடியா என்று மறைமுகமாக குறிப்பிட்டார். நான் மகாபாரத கிருஷ்ணன்தான் திருவல்லவர் எனும் திருவள்ளுவர் என்று நிறுவியுள்ளேன். ஐன்ஸ்டீன் என்பது உண்மையில் கிருஷ்ணன்தான் என்றும் நிறுவியுள்ளேன். முருகனும் கிருஷ்ணனுமாகிய திருவல்லவர் எனும் திருவள்ளுவரைத்தான் தங்களின் குந்தகுந்தர் எனும் மகாவீர் எனும் பரசுராமன் என்கிறான் பிராமணன். விஜயும் தற்கால பரசுராமன்தானே. அதனால்தான் விஜயின் கல்விக்கான பரிசளிப்பு விழாவில் திருவள்ளுவரின் உருவப்படத்தை வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஐன்ஸ்டீனின் ஒரு பொன்மொழியை மேற்கோள் காட்டும் போது விஜய் திருவள்ளுவரை கைகாட்டி பேசி நான் கிருஷ்ணன்தான் ஐன்ஸ்டீன் என்று சொன்னதை மறைமுகமாக உறுதி செய்துள்ளார். எப்படி உறுதியாக சொல்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் பற்றி சொல்லும் வரை கேமரா விஜயை நேராக நோக்கியது. இந்த ஐன்ஸ்டீன் பொன்மொழி சொல்லும் போது மட்டும் கேமரா ஆங்கிள் விஜயையும் திருவள்ளுவரையும் சேர்த்தே காட்டியது. விஜயும் திருவள்ளுவரை காட்டித்தான் ஐன்ஸ்டீன் என்றார். ஐன்ஸ்டீன் பொன்மொழியை பேசி முடித்தவுடன் கேமரா மீண்டும் விஜயை மட்டும் கவர் செய்தது. இது சார்ந்த பிஹைண்ட் வுட்ஸ் சேனல் வீடியோவை இறுதி திரையில் இணைத்துள்ளேன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஆக கிருஷ்ணர்தான் திருவள்ளுவர் என்று தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஆய்ந்து சொன்னதை மறைமுகமாக ஆமோதித்துக் கொண்டே தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் ஐந்தாம் தமிழர் சங்கமும் மாணவர்களின் அட்டென்ஷனை கவரத்தான் இப்படி பேசுகின்றனர். மாணவர்களாகிய நீங்கள்தான் அது உண்மையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். தம்பி விஜய், நமது கடவுளர் விஞ்ஞானிகள் இல்லை என்றால் அதை நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாமே. எப்படியும் தேர்தல் காலத்தில் எங்களை சந்திக்கும் போது எங்களின் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் கடந்து போக முடியாதே. பாரிசாலன் அனுபவிப்பது போல நீங்களும் அனுபவிக்கும் காலம் தொலைவில் இல்லை தம்பி. பெரியப்பா ரஜினி ஒதுங்கிக் கொண்டார். சாமர்த்தியமான பிள்ளையாயிருந்தா நீங்களும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் தம்பி. இராமாயணத்தை குறிக்கும் டைட்டானிக் கப்பல் பற்றி என்னை ஆய்வு செய்ய சொன்னது ஸ்ரீராம் என்ற தமிழர். என்னது, ராமனே ராமனுக்கு எதிராகவா? இல்லை, இது நமது கடவுளர் பிண்டாரிகளுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை என்று கருதுகிறேன்.